Welcome to food.green. Hi friends, நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஹுகி. ஹுகிங்கிற பேரே வித்தியாசமாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் இது வித்தியாசமாக தான் இருக்கும். நம்ம யூஸ்வலாக செய்கிற வெண்பொங்கல்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை காரப்பொங்கல் இல்லை ஹுகி அப்படின்ட்டு நார்த் கர்நாடகாவில் சொல்லுவாங்க. இந்த ஹுகிங்கிறது நார்த் கர்நாடகாவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1/2 கப், அரிசி 1/4 கப், ஹுகி பவுடர் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 கிராம்பு, 1/4 கப் துருவின தேங்காய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். அரிசியும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு, இப்போ எடுத்துருங்க. அடுத்ததாக தனியாவை வறுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் சேர்த்தும் வறுக்கலாம், இல்லை அப்படியே ட்ரை ரோஸ்ட் ஆகவும் பண்ணலாம். அடுத்து மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஜீரகம், கிராம்பு. நல்லா வறுத்தாச்சு, இப்போ எடுத்துருங்க. அடுத்ததாக தேங்காவை வறுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆனால் போதும். தேங்காவும் நல்லா வறுத்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிறத நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பியும் கழுவி எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஹுகி பவுடர் 2.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாலு விசில் வச்சு எடுத்துருங்க. அடுத்ததாக ஹுகிக்கு தாளிச்சு விட்டுடலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி துருவி போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம தாளிச்சு வச்சிருக்கிறத இதோட சேர்த்துருங்க. உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிற பட்சத்தில் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்டியான ஹுகி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்,
உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுட் ஆட் க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.